அகில நேயசத்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அதிகார பகிர்வு தொடர்பில் வெளியிட உள்ள ஜனாதிபதி விரட்டாது சுனில் அரைகூவல் யாழ் மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவு எச்சரிக்கை தேர்தல் ஆணைக்குழுவின் கூட்டத்தை புறக்கணித்து பி எம் எஸ் யாழ் இரத்த வங்கியில் குருதி வகைகளுக்கு தட்டுப்பாடு நாட்டில் உள்ள அனைத்து மதுபான நிலையங்களையும் மூடுமாறு பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு முச்சக்கர வண்டி கட்டணங்கள் தொடர்பில் வெளியான தகவல் வடக்கு கிழக்கில் பிப்ரவரி நான்காம் தேதி ஹத்தாலுக்கு அழைப்பு இன்றைய நாணய மாற்று விகிதங்கள் டொலரின் பெருமதியில் மாற்றம் இணை தொடர்பின விரிவான செய்திகள் அரசியல் அமைப்பின் பதிமூன்றாவது திருத்த சட்டம் உள்ளிட்ட அதிகார பகிர்வு தொடர்பில் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க விசேட அறிவிப்பொன்றை வெளியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஒன்பதாவது நாடாளுமன்றத்தின் நான்காவது கூட்டத்தொடர் எதிர்வரும் எட்டாம் திகதி முற்பகல் பத்து மணிக்கு ஜனாதிபதியினால் ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளது அன்றைய தினம் ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை மட்டுமே இடம்பெறும் இந்த உரையின் போதே பதிமூன்றாவது திருத்த சட்டம் உள்ளிட்ட அதிகார பகிர்வு சம்பந்தமாகவும் ஜனாதிபதி எனவும் கூறப்படுகிறது தலைவர்கள் கூட்டத்தில் வெளியிடப்பட்ட கருத்துக்கள் உள்ளிட்ட விடயங்களை அடிப்படையாக வைத்தே ஜனாதிபதியின் உரை அமையும் எனவும் தெரிய வருகிறது ஆகும்போது ரணில் விக்ரமசிங்கவினால் ஜனாதிபதி கதிரையில் அமர முடியாது என்றும் உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகளினூடாக அதை நாம் நிரூபித்து காட்டுவோம் எனவும் ஜேவிபியின் சிரிஷ்ட உறுப்பினர் சுனில் ஹல்து ஹல்துதித்தி தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எமது காட்சியின் வெற்றியினூடாக மக்கள் ஆணி புரட்சி ஒன்றை ஏற்படுத்துவோம் அந்த மக்கள் ஆணையினூடாக ரணிலின் ஜனாதிபதி கதிரையை பறிப்போம் தேர்தல் நடத்துவதற்கு பணம் இல்லை என்றால் அரசாங்கம் ஆட்சியில் இருந்து விலக வேண்டும் இல்லாவிட்டால் மக்கள் விரும்பும் ஆட்சியை அமைப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும் இன்று அரசுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் பொது எதிரியாக மாறியிருப்பதே ஜேவிபி தான் அதற்கு காரணம் ஜேவிபியின் வெற்றியை நோக்கி நகர்வுதான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ் மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் நூற்றி பதினெட்டு தசம் ஐந்து மில்லி மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக மாவட்ட அனத்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் என் சூரியராஜ் தெரிவித்துள்ளார் வாங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் திருக்குணமலையின் சீனகுடாவுக்கும் உப்பு வெளிக்கும் இடைப்பட்ட பகுதியினூடாக கரையை கடக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் வெளிவளைய நிலைப்பகுதிக்கு நுழை ஆரம்பித்து இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் முழுவதுமாக கரையை கடந்துவிடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அதேவேளை நேற்று காலை முதல் இன்று வரையிலான கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் யாழ் மாவட்டத்தின் நூற்றி பதினெட்டு தசம் ஐந்து மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெற்றுள்ளது திருமதி பி எம் எஸ் சால்சின் பதவி விலகலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை ஏற்றுக்கொள்ளாத போது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கூட்டத்தில் அவர் பங்கேற்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது உள்ளூராட்சி சபை தேர்தலை ஒத்திவைப்பதற்கு அரசு முயற்சிப்பதாக பல குற்றம் சுமத்தி வருகின்றது இந்த நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழு உறுப்பினர் பதவியிலிருந்து திருமதி பி எம் எஸ் சார்ஸ் பதவி விலகுவதாக அறிவித்திருந்தார் எனினும் அவரது பதவி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தேர்தல் ஆணைக்குழுவின் கூட்டம் நேற்று நடைபெற்ற போது உறுப்பினர்கள் பி எம் ஸ்டார்ஸ் அதற்கு கலந்து கொள்ளவில்லை எனினும் ஏனைய நான்கு உறுப்பினர்களும் பங்கேற்றிருந்தார்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை இரத்த வங்கியில் அனைத்து குருதி வகைகளுக்கும் தட்டுப்பாடு நிலவுவதாக யாழ் போதனா வைத்தியசாலை தெரிவித்துள்ளது இதனால் நோயாளிகளுக்கு தேவையான குருதியை வழங்க முடியாமையால் அடுத்த ரத்ததான முகாம் எதிர்வரும் நான்காம் திகதியே நடைபெற உள்ளதாக அதுவரை நோயாளிகளுக்கான குருதியை வழங்க போதாமே நிலவுவதாகவும் அறிவித்துள்ளது எனவே ஏற்கனவே குருதிக்கொடை கொடை வழங்கி நான்கு மாதங்கள் பூர்த்தியான குருதிக்கொடையாளர்களும் கொடையாளர்களும் புதிய குருதிக்கொடையாளர்களும் கொடையாளர்களும் யாழ்போதுனா வைத்தியசாலை இரத்த வங்கிக்கு வருகிறந்து ரத்த தானம் செய்து உயிர்காக்கும் பணிக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறார்கள் இது தொடர்பிலான மேலதிக தகவல்களுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து மூன்று ஏழு ஐந்து எனும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு யாழ் இரத்த வங்கி மேலும் தமது அவசர நிலைமையினை குறிப்பிட்டுள்ளது நாட்டில் உள்ள அனைத்து மதுபான் நிலையங்களையும் மூடுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தை மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி நான்காம் திகதி அனைத்து மதுபான் நிலையங்களையும் மூடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது எதிர்வரும் சனிக்கிழமை இலங்கையின் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ளது அதன் காரணமாகவே அன்றைய தினம் நாட்டில் அனைத்து மதுபான் நிலையங்களையும் மூடுமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது முச்சக்கர வண்டி கட்டணங்கள் அதிகரிக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பெட்ரோலின் விலை லிட்டருக்கு முப்பது ரூபாய் என்ற அடிப்படையில் உயர்த்தப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை நானூறு ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இந்த நிலையில் பெட்ரோலின் விலையேற்றத்திற்கு ஏற்ற வகையில் முச்சக்கர வண்டி கட்டணங்கள் உயர்த்தப்பட மாட்டாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது முச்சக்கரவண்டி சாரதிகள் சங்கம் இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது கடந்த காலங்களில் பெட்ரோல் விலை அதிகரிப்புக்கு ஏற்ற வகையில் முச்சக்கரவண்டி கட்டணங்கள் உயர்த்தப்பட்டு வந்தமையும் குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எதிர்வரும் பிப்ரவரி நான்காம் தேதி ஹத்தாலுக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவ ஒன்றியம் அழைப்பு விடுத்துள்ளது இலங்கையின் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி பிப்ரவரி நான்காம் திகதி கடைகள் வர்த்தக நிலையங்களை போட்டி போக்குவரத்து சேவைகளை நிறுத்தி ஹர்த்தால் முன்னெடுக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் நான்காம் திகதியை கரிநாளாக பிரகடனப்படுத்தி தமிழர்களுக்கான தீர்வுகளை வலியுறுத்தி யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பேரணி இடம்பெறவுள்ள நிலையில் இதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று வீதத்தின் அடிப்படையில் அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல் அறுபது ரூபாய் நாற்பத்தி ஒரு சதமாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்றி எழுபத்தி ஒரு ரூபாய் மூன்று சதமாகவும் ஸ்டேலின் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெருமதி நாற்பத்தி நான்கு ரூபாய் பதினைந்து சதமாகவும் விற்பனை பெறுமதி நானூற்றி அறுபத்தி ஒரு ரூபாய் ஐந்து சதமாகவும் யூரோ ஒன்றின் கொள்முதல் பெருமதி முன்னூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபாய் எண்பது சதமாகவும் விற்பனை பெறுமதி நானூற்றி பத்து ரூபாய் நாற்பத்தி ஒரு சதமாகவும் சுவிஸ் பிராங்க் ஒன்றின் கொள்முதல் பெருமதி முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று ரூபாய் எழுபத்தி ஐந்து சதமாகவும் விற்பனை பெறுமதி நானூற்றி பன்னிரெண்டு ரூபாய் முப்பத்தி மூன்று சதமாகவும் கனடா டொலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்றி எழுபத்தி எட்டு ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு சதமாகவும் விற்பனை பெறுமதி இருநூற்றி எண்பத்தி ஒரு ரூபாய் பதினான்கு சதமாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்துடன் இடைத்திரைகள் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல்